ஒரு சிறுமிக்கு அவருடைய தாயார் ஒரு நல்ல மாம்பழத்தை வாங்கி கொடுத்தார்கள். சிறுமி அவளோடு அந்த பழத்தை அதை சாப்பிட்டு மிகவும் சந்தோஷப்பட்டாள். அதனுடைய கடைசி பகுதியை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த மாம்பழத்து கொட்டைக்குள்ளே இருந்து ரெண்டு மூணு வண்டுகள் வெளியே வந்தது. அவளுக்கு ஆச்சரியம். தாயிடத்தை கேட்டாள், அம்மா நான் முழு மாம்பழத்தையும் சாப்பிட்டேன், நன்றாக இருந்தது, அந்த கொட்டைக்குள்ளே எப்படி இந்த வண்டுகள் போனது என்று சொல்லி கேட்டாள். தாய் சிரித்து கொண்டே சொன்னாள், அது பூவாக இருக்கும் போதே அதற்குள்ளே இந்த வண்டு முட்டையிட்டு விட்டது. வண்டுகளின் அந்த முட்டையிலிருந்து சிறிய புழுக்கள் வந்து அது அந்த மாம்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது அதன் கொட்டைக்குள்ளே இருந்து அதனுடைய பகுதிகள் எல்லாவற்றையும் தின்றுவிட்டு பெரிதாகி அவைகள் முழுமையான வண்டாக மாறிவிடுகிறது. நாம் அதை வெளியே பார்த்தால் தெரியாது, மாம்பழத்தை தின்றாலும் தெரியாது. இந்த வண்டு பெரிதாகி இப்பொழுது வெளியே வர ஆயத்தமாக இருந்தது. நீ மாம்பழத்தை தின்று விட்டாயல்லவா, எனவே அந்த கொட்டையை உடைத்துக் கொண்டு அவைகள் வெளியே வருகின்றன என்று சொல்லி சொன்னார். ஆச்சரியம். அப்படியா, அப்படி நாம் அறியாமலே பார்த்தால் தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே வண்டுகள் வாழ்கிறதா என்று சொல்லி அந்த சிறுமி ஆச்சரியத்தோடு கேட்டார். அப்படித்தான் மனிதன் சிறு பிராயம் முதல் அவனுக்குள்ளே பாவ இயல்பு என்ற ஒன்று இருக்கின்றது. யாரும் சொல்லி கொடுக்காமலே பாவத்தை செய்யும் ஒரு இயல்பு அவனுக்குள்ளே இருக்கிறது. சிறு குழந்தைகளை நீங்கள் முதல் முதலாவதாக ஒன்றாக வைத்து விளையாட வைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தன்னை விட பலவீனமான ஒரு குழந்தையை மற்றொரு குழந்தை இயல்பாகவே அடித்துவிடும், கிள்ளிவிடும். மற்றவர்களை துன்புறுத்தி இன்பம் காணும் அந்த இயல்பு அவனுக்குள்ளே எப்படி வந்தது? அவன் வளரும் போது வெவ்வேறு பாவங்களை வெளிப்படுவான். 10 வயசு ஆகும்போது அம்மாவை ஏற்று பேசுவான், 15 வயசு ஆகும்போது அப்பாவை ஏற்று பேசுவான். யாரும் கற்றுக் கொடுக்காமலே பாவத்தின் இயல்புகளை மனுஷன் வெளிப்படுத்தினான். இதற்கு காரணம் என்ன? மனிதன் ஆதி முதல் ஆதாமின் வழித்தொன்றலாக பாவ இயல்புள்ளவனாகவே பிறக்கின்றான். அப்படியானால் பிறந்த பிள்ளைக்கே வளர்கின்ற குழந்தைகளுக்கு பொய் சொல்லக்கூடாது என்று நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிறரிடத்திலே அன்பு காட்டு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்லவைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தீயவைகளை அவைகளை கற்றுக்கொள்ளும். இதுதான் இன்றைக்கு நிஜமான இயல்பு. எனவேதான் தேவகுமாரன் பூமியில இறங்கி வந்து மனிதனுக்கு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் இயல்புகளை எப்படி மேற்கொள்வது என்பதை அவர் போதித்தும் வழிநடத்தியும் செய்தும் காட்டினார். தான் பாவ இயல்புடையவன், பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவகுமாராகி அவர் தருகின்ற பாவ மன்னிப்பாய ரட்சிப்பு ஒன்றுதான் பரிகாரம் என்பதை உணர்ந்து அந்த ஒரு நாளாகிலும் அந்த பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் போது தேவனுடைய செம்மையான பாதையை நடக்க துவங்குவோம். அதன் பிறகு பாவ இயல்புகளை மேற்கொள்ளும் புதிய பலத்தை கடவுள் தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த பலத்தினால் தான் நான் பாவ இயல்புகளை மேற்கொள்ள முடியுமே தவிர சரீரத்திலே பாவ இயல்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இந்த சரீரத்திலே தோன்றுகின்ற அந்த இயல்புகளை ஒன்றொன்றாக அடக்கிக் கொண்டே வர வேண்டும். இதற்கு எந்த விதமான கடினமான விரதங்களோ கடினமான பூஜைகளோ புரஸ்காரங்களோ கிடையாது. தேவகுமாரனை நம்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் தான். கோடான கோடி மக்கள் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பலன் என்னவென்று நீங்கள் பார்க்கும்படிக்கே அவருடைய பரிசுத்த வேதாரம்பத்தை கூர்ந்து நோக்கி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முற்படுகிறீர்களானால் தேவகுமாரனையும் அவர் தந்த ரட்சிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு பரலோகம் என்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த கிருபைகளை நிச்சயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமென்.